அனைவருக்கும் வணக்கம். சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் ரூபாய் 1000 வராத நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இசேவை மையங்களில் என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தற்போது எடுத்து போக வேண்டும் இளமை படம் பிரீஃபா பார்க்கலாம். மறக்க மாஸ்க் படம் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் மூலயமாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 தற்போது அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்பட்டு வராங்க. குறிப்பிட்ட மகளிருக்கு மட்டும் இன்னும் ரூபாய் 1000 வரவில்லை அப்படின்னோ புகார்கள் அளிக்கப்பட்டு வராங்க. அவர்கள் என்ன செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கும் என தற்போது பார்க்கலாம். குறிப்பாக அவர்கள் வருமான வரி செலுத்தப்படக்கூடிய நபர்களாக இருந்தால் கட்டாயம் ரூபாய் 1000 கிடைக்காது. குறிப்பாக அவங்களுக்கு அவங்களோட மொபைலில் மெசேஜ் ஒன்று அனுப்பப்பட்டிருப்பாங்க. எதற்காக இந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதை அனுப்பியிருப்பாங்க. அவங்க அனுப்பின மெசேஜ் வந்து கண்டிப்பாக தவறாக இருந்தால் நீங்கள் மீண்டும் உங்களுடைய ஆவணங்கள் சரியான உள்ள ஆவணங்களை கண்டிப்பாக காண்பித்து நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி இசேவை மையங்களில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ண தான் உங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சில நபர்களுக்கு இசேவை மையங்களில் என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரியாமல் இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக மீண்டும் மேல்முறையீடு செய்வது என்பது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். இப்போ நீங்க எடுத்து செல்லக்கூடிய ஆவணங்கள் 3 ஆவணங்கள் மட்டும்தான் அவங்க சொல்லப்படுறாங்க. அதன்படி நீங்க கண்டிப்பா உங்களோட ஆதார் அட்டை எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக உங்களோட குடும்ப அட்டை, அதாவது உங்களோட ரேஷன் கார்டும் உங்களோட ஆதார் கார்டும் கண்டிப்பா எடுத்து போணும். அதன் பிறகு உங்களோட வங்கி கணக்கு புத்தகத்தை நீங்க கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும். எதற்காக இது மூணு நீங்க எடுத்து போணும் அப்படின்னா, குறிப்பாக உங்களோட ஆதார் கார்டு எதுக்கு எடுத்துகிட்டு சொல்கிறான்னா, நீங்கள் ஆதார் கார்டில் கைரேகை வச்சுருப்பீங்க. குறிப்பாக உங்களோட ஆதார் கார்டை எல்லா ஆவணங்களோடு இணைக்கப்பட்டிருப்பீங்க. அதனால் நீங்கள் ஆதார் கார்டில் வேறு ஏதாவது ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த ஸ்கீம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் ஆதார் கார்டில் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டிருக்கீங்களா, அதில் எந்த வங்கி கணக்கு இருக்குது எல்லாமே அந்த ஆதார் கார்டில் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டோ உங்களோட ரேஷன் கார்டோ இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக உங்களோட ரேஷன் கார்டை வாங்குவாங்க. குறிப்பாக அந்த ரேஷன் கார்டில் குடும்ப தலைவி இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதன் பிறகு தான் உங்களோட வங்கி கணக்கு புத்தகத்தை வாங்குவாங்க. குறிப்பாக எந்த பேங்காக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பேங்க்குக்கு ரூபாய் 1000 கட்டாயம் கொடுக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுக்கு மினிமம் பேலன்ஸோட கம்மியாக இருந்தாலும் இந்த ரூபாய் 1000 அவங்க பிடித்தம் செய்யப்படக்கூடாது. இது எல்லாமே மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்திற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. அதனால் கண்டிப்பாக ரூபாய் 1000 பிடித்தம் செய்யப்பட மாட்டாது என தமிழக அரசின் மூலமாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதன்படி நீங்கள் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, குறிப்பாக KMUT அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட குறிப்பாக உங்களோட பேங்க் பாஸ்புக் எல்லாமே இணைச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதன்படி உங்களோட ஆதார் கார்டு வந்து எதற்காக நிராகரிக்கப்பட்டுள்ளது, அதாவது உங்களோட ஆதார் கார்டு உங்களோட ரேஷன் கார்டு எல்லாமே மகளிர் உரிமை திட்டத்தில் எதற்காக நிராகரிக்கப்பட்டது அப்படின்னா KMUT அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு இசேவை மையங்கள் வாயிலாங்க இந்த 3 ஆவணங்கள் காண்பித்து நீங்கள் மீண்டும் விண்ணப்பித்த பிறகு அடுத்த 30 நாட்களுக்குள்ள கட்டாயம் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும்னு அறிவிக்கப்பட்டார்கள். ஒரு சில நபர்கள் வந்து நான் மீண்டும் விண்ணப்பித்தால் எனக்கு ரூபாய் 1000 கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா சந்தேகத்திலே அப்ளை பண்ணாங்க. கண்டிப்பாக அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால், குறிப்பாக அவர்கள் வைத்திருக்கும் ஆதாரங்கள் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம், அக்டோபர் மாதத்திற்கான ரூபாய் 1000 வந்து இன்னும் ஒரு வாரத்திற்குள்ள அவரவர் வங்கி கணக்கில் கண்டிப்பாக செலுத்தப்பட உள்ளது.